அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற வீடியோ தான் போடலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சாப்பாடு காலையில் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு கொஞ்சம் எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. அதனால் வந்துட்டு இன்னைக்கு வந்து பச்சை பயிர் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு பச்சை பயிரில் வந்து பச்சை பயிர் சாதமும் பச்சை பயிர் துவையலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நான் இன்னைக்கு காலையில் அதுதான் செய்ய போகிறேன். வாங்க அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். உழ வச்சாச்சு. ஏன்னா உழ வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்தடுத்து செய்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். உழ வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு சட்டி, வெறும் சட்டி, சின்ன சட்டியாக வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த பச்சை பயிர் வந்துட்டு முழுசாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம வந்து நல்லா புண்ணீர கலர், அது ஒரு பயிர் வறுக்கிற வாசனை வரும், அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து பயிரை வந்து வறுத்துக்கலாம். இது இவ்வளோண்டு தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அம்மாலாம் எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா, அதனால் வந்துட்டு கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து துவையலுக்கும் அப்புறம் என்னது சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சட்டியில் போட்டுட்டு நல்லா அடி பிடிக்காமல் வறுத்துக்கலாம். நல்லா பயிர் வந்துட்டு நல்லா பயிர் வந்துட்டு வறுபட்டுருச்சு. நல்லா அந்த ஒரு பயிர் வறுத்த வாசனையும் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஒன்று ரெண்டு சும்மா இப்படி இப்படி பண்ணாங்களே ஜூஸ் புளிவாங்க அந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். ஏன்னா எனக்கு முரத்தில் வந்து புடைக்க வரல, அதனால் இப்படி இப்படி பண்ணி ஊதி விட்டோம்னா அந்த தூள்லாம் பாருங்கள் சைடில் வந்துடும். இப்போ நம்ம வந்து ஈஸியாக எடுத்து போட்டுடலாம், செடிங்களுக்கு போட்டுடலாம். இதை வந்து நம்ம வந்து பாதி சாப்பாட்டுக்கும் பாதி துவையலுக்கும் எடுத்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு நான் கள்ளி பிடிச்சிட்டு வந்துடுறேன். நான் செய்யலான்னு உட்காந்தேன், மாமா வந்துட்டு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து செய்கிறாங்க. இது வந்து அப்படியே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தூள் எல்லாம் தோல் எல்லாமே வந்துருச்சு. முரத்தில் பொடைச்சா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லை. இதில் அப்படியே கொஞ்சம் வச்சுருமாம்மா. இப்போ இதை வந்து நான் கழுவி பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ உலை வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா கழனி பிடிச்சிட்டேன். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. இதில் கொஞ்சமாக எடுத்து சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு துவையலுக்கு இதை மட்டும் போட்டுட்டு மீதி துணுண்டு வந்து நான் வந்து துவையலுக்கு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் வேகும். நான் அரிசியும் கழனி பிடிச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து துவையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் துவையல் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்துட்டு மூணு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட் காரமாக தான் இருக்கும், அதனால் நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கழனி பிடிச்சி வச்சுருக்க பயிர் அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இல்லை நான் தூள் உப்பே சேர்த்துக்கிறேன், ஏன்னா கழுவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால உப்பு உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு வெந்துருச்சு, முக்கால் பாத்துக்கு வந்துட்டு பருப்பு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கழனி பிடிச்சி வச்சுருக்க அரிசியாக சேர்த்துக்கலாம். துவையல் அரைச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்றலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நல்லா மழைக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கொழுந்தாக இருக்குது கீரை. இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப் வைக்க போகிறோம். சாதனாக்கு இன்றைக்கி வந்து ஜூஸ் கிடையாது, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால ஜூஸ் வேண்டாம். அதுக்காக இன்றைக்கி சூப் வைக்கலாமேனு சொல்லிட்டு முருங்கைக்கீரையில் சூப் வைக்க போகிறோம். அப்படியே முருங்கைக்கீரை சூப் வச்சுட்டு மத்தியானத்துக்கு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம்.
ஆமாம், நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நேற்று வந்துட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு வேற ஒரு பிளான் பண்ணேன், அது வேற ஒரு பிளான் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு மதியத்துக்கு என்னென்னா குருமா செஞ்சு குருமா குழம்பு வச்சு நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையை பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா மாமா வந்து நல்லா கொழுந்து இலையாக தான் பேசு, ரொம்ப முத்த அப்படின்லாம் இல்லை, நல்லா கொழுந்தாக இருக்குது. இங்கிட்டு காட்டுமாம், நல்லா காட்டுமாம்மா. கீரையும் நல்லா பெருசாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தான் பறிச்சுட்டு வந்தாங்க, பறிச்சுட்டு வந்து வச்ச உடனே நாங்கள் வந்து மாமா வந்து கீரை உருவ ஆரம்பிச்சிட்டாரு. சூப்புக்கு கொஞ்சமும் இதுக்கு கொஞ்சமும் வெந்துருச்சு. நான் சாப்பாடை வந்துட்டு வீடியோ எடுக்காமல் இறக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அது வந்து நல்லா சுட சுட இருக்குது. நம்ம பாத்திரத்தில் போட்டாரு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கணுமோ? ஏ மாமா, இது எனக்கு, இது வந்துட்டு மாமாவுக்கு. இருக்கும் சாப்பாடு, அதுக்கப்புறம் துவையல். ஏன் ஒரு தட்டில் துவையல் வைக்க கூடாதா? ம், உனக்கு பிடிக்காதா? ஓ, அது வந்து ஏன்னா அவர் வந்து ஊறுகாய் வச்சுக்கிறதுனால தான் இன்னொரு தட்டு. அதனால் எனக்கு கொஞ்சம் துவையல், மாமா பிடிச்ச துவையல். நான்லாம் ஊறுகாய் போட்டிருக்கேன், என்னை வந்து இப்பெல்லாம் ஒரு ஒரு முறை கூட சொன்னதே கிடையாது. இது திங்கும் போது கூட பரவாயில்ல சாதனா, நீ செஞ்ச ஊறுகாய் நல்லா இருக்கு. உடனே இப்போ அவங்க மாமா வீட்டிலேருந்து வந்ததுன்னொடனே இவர் வந்து சாப்பிடும் போதெல்லாம் சொல்கிறாரு, பழைய சாப்பிட்டா சொல்கிறாரு, இந்த சாப்பிட்டா சொல்கிறாரு. பரவாயில்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட என் தங்கச்சி வந்து என்னைக்கு எப்போ செஞ்சாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்கு, ஆனால் இவர் என்னை திட்டிகிட்டே இருப்பார். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம், வாங்க நீங்களும் இங்கே கூட சாப்பாடு சாப்பிட. இதில் ஒரு பிளான் மாறி போயிடுச்சு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கதிர்கிட்ட வந்து ஃபோன் வந்துச்சு, அப்பாயி வந்துட்டு சாம்பார் வச்சுருக்காங்களாம், அதனால நான் சாம்பார் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதில் நான் வேற முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன். அப்பாயி வந்து நான் முருங்கைக்கீரை செஞ்சுருக்கேன், நான் வந்து சாம்பாரும் முருங்கைக்கீரையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும், அதனால் இது பிஞ்சு கீரையாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து பிரித்து பிரித்து நானும் செஞ்சிட்டோம்னா சும்மா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோடய பிளான் எல்லாமே கேன்சல் ஆகி ரெஸ்ட்டு, இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வாங்க நீங்களும் இங்கே கூட சாப்பிட. அப்பாயி வந்துட்டு கீரையும் கொண்டு வந்திருந்தாங்க, அதனால் நான் வந்து கீரை செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொழுந்து கீரையாக இருக்கிறதுனால செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்துட்டு கீரை சூப்புக்கு வந்து கீரை கொஞ்சம் வேகுது, அந்த சைடு வந்துட்டு கீரை பொரியலுக்கு நான் கீரை செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வர மிளகாய் கொஞ்சமாக தான் கீரை இருக்கிறதுனால கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன். கீரை சூப் கீரை ரெடி ஆயிடுச்சு. மாமா வந்துட்டு தான் கீரை செஞ்சாங்க, நான் எல்லாத்தையும் போட்டேன். உடச்சிரு மாமா, நான் எல்லாத்தையும் போட்டேன். மாமா வந்துட்டு கீரை ரெடி பண்ணிட்டாங்க. கீரை கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டாக கொஞ்சம் ஆறினோன்னே நம்ம வந்து கீரை சூப் குடிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு உழ வச்சு சாப்பாடு செய்ய வேண்டியதுதான். இது வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். நான் என்னமோ டோனிக்கு ஏதோ தர போடுறது மாதிரி வேகமாக வந்துட்டு டோனி எட்டி பார்க்குது. போ டோனி போடா, என்னமோ செய்கிறாங்க சரசரன் சவுண்டு கேட்குதே அப்படின்ட்டு வேகமாக ஒடியாந்துருச்சு. உனக்கு ஒன்றும் இல்லை, போ கீரை தான். துணி, இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்ட அண்ணி வந்து அந்த சைடு, ஏன்னா அவங்க இருக்க சைடு கீரை இருக்கேன்னு சொல்லிட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. அம்மா வந்து வாங்க சொல்லியிருந்தனால அண்ணி வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் இப்போ தான் போயிட்டு மாமா போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு நானும் மாமாவும் வந்து சேர்ந்து உட்காந்து
கீரை ஆஞ்சிட்டோம். இதை வந்து என்னென்னா ஓகே பெருசாக இருக்க தண்டெல்லாம் எடுத்துகிட்டு மாமா வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஊண்டி வைக்கலாம், வருமா என்னன்னு தெரில, இருந்தாலும் நான் வந்து ஊண்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாயி செஞ்ச முட்டை போட்ட கீரை பொரியல், முருங்கைக்கீரை வந்து இது என்னென்னா நம்ம வீட்டிலே வந்து இருந்தது, அதனால் அதை வந்து அப்பாயி வந்து பறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்காங்க எங்கள் ரெண்டு பேருக்கும். அப்பாய்க்கு சாம்பார் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்து விட்ருக்காங்க. என்னென்னா இதில் பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு அப்பாயி வந்து சாம்பார் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு அப்பாயி முட்டை போட்டு செஞ்ச முருங்கைக்கீரை. இன்றைக்கி வந்து ஒரே முருங்கைக்கீரை தான். பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கீரை இருக்கும் போது அதையும் சேர்த்துக்க முடியாதுன்றதுனால நான் ஃப்ரிட்ஜுக்கில் வந்துட்டு உடனே வந்து கவர் போட்டு உடனே எடுத்து வச்சிட்டேன். அப்போனா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்றதுக்காக. இப்போ வந்துட்டு அவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் என்னமோ தரேன்னு சொல்லிட்டு டோனி என்னை வந்து பார்த்துட்டே இருக்கு. டோனி, ஆனால் டோனிக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட உக்காந்தாச்சு. சாப்பிடணுன்ற சாப்பிடும்போது வீடியோ எடுக்கணுன்றதே நாங்கள் வந்து மறந்தாச்சு, அதனால் வேக வேகமாக சாப்பிட்டாச்சு. அதே போல் முருங்கைக்கீரை சூப்பும் குடித்தாச்சு. ஆமாம், எல்லாத்தையும் நாங்கள் வேறு காலியும் பண்ணிட்டோம். இந்த சூப் குடித்தாச்சு. இது வந்து அப்பாயி கொண்டு வந்த கீரை, ரெண்டு பேரும் பிரித்து சாப்பிட்டாச்சு. இது நாங்கள் செஞ்ச கீரை, அப்பாயி கொண்டு வந்த குழம்பு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மாமா பாய் சொல்லிடுவோம் வீடியோ முடிச்சா. பாய், சாப்பிட்டீங்களோ? பாய்.